நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்திவரத பெருமாள் எதற்காக பல ஆண்டுகளாக குளத்துக்குள்ளே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? குளத்துல இருந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கிற அந்த பெருமாள் சிலைய வெறும் 48 நாட்கள் மட்டும் தரையில வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மரத்தால செய்யப்பட்ட அந்த அத்திவரத சிற்பம் ஏன் மிதந்து மேல வர மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் அந்த மரச்சிற்பம் மக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த அத்தனை கேள்விகளுக்கான பதிலையும் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்க போகுது. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா, என்னுடைய பேர் பிரவீன். வரலாறு சார்ந்த வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிற அத்திவரதருடைய சிற்பம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்ப்போமா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சிற்பம் அத்திமர கட்டையால் சிற்பமாக்கியிருக்காங்க. அதனாலேயே அந்த சிற்பம் அத்திவரதராஜ பெருமாள் என்று பெயர் பெற்றிருக்கு. இந்த பெருமாள் சிற்பம் எப்படி குளத்துக்குள்ளே போகுச்சுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். 1053 ஆம் ஆண்டு கிழக்கும் மேற்கும் விரிந்து காணப்படுற இந்த கோவிலை முதலாம் குலோத்துங்கச்சோழன் மூலமாக கட்டியிருக்காங்க. அதன் பிறகு விக்ரமச்சோழன் இந்த கோவிலை ஆட்சி புரிந்திருக்காருங்க. சோழர்களுடைய வீழ்ச்சியை கடந்த பிறகு விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை ஆட்சி புரியறாங்க. கிழக்கு கோபுரம், மூஞ்சல் மண்டபம், கல்யாண மண்டபம்னு இத்தனையும் இந்த கோவிலுக்கு இவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெருமாள் கோவிலில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய அழகிய சிற்பங்கள் கொண்ட 100 கால் மண்டபமும் இந்த விஜயநகர பேசல் காலத்தாங்க எழுப்பப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தோடைய 4 மூலைகள்லையும் கற்பாறைகளை கொண்டு எழுப்பப்பட்ட அந்த சங்கிலி போன்ற அமைப்பு நம்மளுடைய தமிழர்களுக்கே பெருமை தேடும் விதமாக அமைஞ்சிருக்கு. இப்படி பல்லவர்கள் விஜயநகர பேரரசுடைய பொற்கால ஆட்சியை கடந்த பிறகு இந்த கோவில் முகலாய மன்னனான அவுரங்கசீப்போடைய கைவசம் வருதுங்க. இப்படி இந்த கோவிலுடைய வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவுரங்கசீப் மூலமா சுரண்டப்படுது. முகலாய மன்னரான அவுரங்கசீப் எப்போலாம் அந்த கோவிலுக்கு வராரோ அப்போலாம் இங்கே இருக்கிற சிற்பத்தை திருச்சியில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு இடமாற்றம் பண்ணுறாங்க. இது போல தொடர்ந்து 3 வாட்டிகள் நடைபெறுது. திடீர்னு ஒரு நாள் இந்த கோவில் இருக்கிற சிற்பம் திருடுபடுது. பல ஆண்டுகளாக இந்த சிலையை தேடிட்டு வராங்க. இந்த சிலையோட உயரம் வந்து 1-12 அடி இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 பேர் இருந்தாலும் இந்த சிலையை தூக்கிட்டு போயிடலாம். இந்த சிலையை பற்றி தெரிஞ்ச முன்னோர்களே கால மாற்றத்தினால இறந்து போகிறாங்க. இப்படியே 350 வருடங்கள் ஆகுதுங்க. முதல் முறையாக இந்த கோவில் இருக்கிற குளம் வற்ற ஆரம்பிக்குது. வற்றன அந்த குளத்தில் ஒரு மிகப்பெரிய பெட்டி கிடைக்குதுங்க. அந்த பெட்டிக்குள்ளே தான் வரதராஜ பெருமாள் இருக்காரு. மன்னர்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த சிலையை குளத்துக்குள்ளே இறக்கியிருக்காங்க. இந்த சிலையை முத முத எப்போ எடுத்திருக்காங்கன்னா வெளியில் 1939 வருஷங்க. கரெக்டாக சொல்லணும், 80 வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எப்போ எடுத்திருக்காங்கன்னா July 2, 1979 அப்போ எடுத்திருக்காங்க. 2வது முறையாக இந்த சிற்பங்கள் எடுக்கிறப்போ மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாட போகிறோங்க. 48 நாட்கள் இந்த இடத்துல பூஜை நடைபெறும். அதில் 24 நாட்கள் நின்ற மாதிரியும் 24 நாட்கள் படுத்த மாதிரி, அதாவது சயன குளத்தில் இருக்கிற மாதிரி பூஜை செய்வாங்க. மிகப்பெரிய பெட்டியில் அடைக்கப்பட்ட அந்த சிலையை வெளியே எடுக்கும்பொழுது அந்த சிலைக்கு மேலே நிறைய பாசிகள் படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பாசிகளை எடுக்கிறதுக்கே 1 நாட்கள் ஆகுங்க. மிகப்பெரிய இரும்பு பெட்டியின் மூலமாக இந்த சிலையை உள்ளுக்குள்ளே அடைச்சி குளத்துக்குள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால தாங்க அந்த சிற்பம் மேலே வராமலே இருந்திருக்கு. சரி, தொலைஞ்சு போன அந்த சிலை தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் எதற்காக அது குளத்துக்குள்ளே வச்சுருக்காங்க தானே பார்க்குறீங்க. இந்த குளத்துலேருந்து எடுத்த நாட்கள்லேயே 40 வருடங்களுக்கு ஒரு முறை இது ஒரு பண்டிகையாகவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற இந்த அத்திவரத பெருமாளை நீங்கள் வழிபட்டிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த அத்திவரத பெருமாளை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிருப்போம். இந்த வரதராஜ பெருமாள் கோவில் எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு காணொலி பதிவிடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரவீன் நம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.